விபிஎஸ்ஸில் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே, விபிஎஸ்ஸில் கலந்து கொள்ளும் சிறு பிள்ளைகளே, இயேசு அனைவரையும் நேசிக்கிறார், இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். குழந்தைகள, நான் விபிஎஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நீங்களே இந்த விபிஎஸ் கிளாஸ் நல்லா கவனமாக கேட்கணும், சரிங்களா? இந்த அப்பா என்ன சொல்கிறதுன்னு நீங்கள் கவனமாக கேட்கணும். இப்போ நம்ம இந்த விபிஎஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாமா? ஓகே. நன்றி உள்ள ஆண்டவரே, உண்மை அன்போடு நாங்கள் துதிக்கிற மேசப்பா. நீர் உங்கள் கரங்கள் இந்த விபிஎஸ் கிளாஸ் இல்லைன்னா உங்கள் கரங்களை அங்கே ஒப்பு கொடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் நீர் ஆசீர்வதிங்க மேசப்பா. வந்து ஒவ்வொரு குழந்தைங்க என்னன்னா நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தமா நாங்கள் வேண்டிக் கொள்ளுங்க மேசப்பா. அலகி டீச்சர்ஸும் கூட மீர் ஆசீர்வதிங்க. அலகி எங்கள் தேசத்தில் இந்த குவாரண்டைன் பீரியட்ல மேம் நாங்கள் கூடி நான் சபையில் நின்று ஆராதிக்காத முடியாததுனால இப்போ நாங்கள் ஆன்லைன் மூலம்கா நான் பிள்ளைகளுக்கு நான் சுவிசேஷம் நாங்கள் கொடுக்கறதுக்கு என்னென்னா இந்த ஆன்லைன் மூலம்கா இந்த விபிஎஸ் கிளாஸ் எடுக்கிறோம். நீங்கள் எங்கள் மூலம்கா நீங்கள் பேசி நீர் எங்களுக்கு உங்கள் வார்த்தைகள் தந்து பிள்ளைகளை பலப்படுத்தமணி, பிள்ளைகளை பயன்படுத்தமணி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் மேசப்பா. ஏசு நாமத்தில் இந்த ஜபத்தை எடுத்தேன். ஜீவனில் நல்ல தகப்பனே, தேவனையே துதி திட வந்தோம், தோழி திட வந்தோம், தூயவரே சுவையும் உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவ தேவனையே துதித்திட வந்தோம், தோழிதிட வந்தோம், தூயவரே சுவையும் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவன் வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவன் வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவ தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையும் ஆலயம் செல்லுவதே அதி மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதேம் அதி மகிழ்ச்சியை தந்திடுதேம். என் சபையுடனே உம்மை துதித்திடவேம், கிருபையும் கிடைத்திட்டவேம். பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ், எல்லா கதை கேட்க ரெடியா? இப்போவும் கூட ஏசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கான சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருந்தார். பரலோக ராஜ்யத்துக்கான ஓமையை வந்து இப்போ நான் உங்களுக்கு மத்தேயு 25 உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இந்த கதையில் 10 கன்னிகைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 10 கன்னிகைகளும் கல்யாண வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு போனால் நீங்கள் எப்படி போவீங்க? ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணிட்டு போவீங்க இல்லையா? இந்த 10 கன்னிகைகளும் அதே போல் தான் போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் ரொம்ப இருட்டு இருக்கும் இல்லையா? இந்த காலத்தில் போல ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, சரிங்களா? பேருந்து வசதி கூட இருக்காது இல்லையா? அந்த காலத்தெல்லாம் அவங்க நடந்து தான் போகணும். அப்போ போகும்பொழுது இருட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? கையில் விளக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த விளக்குக்கு சும்மா தானாக விளக்கு எரியுமா? எரியாது இல்லையா? அதில் எண்ணெயை வந்து ஊற்றணும். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றுறோமோ அந்தளவுக்கு விளக்கு நல்லா எரியும், கரெக்டுங்களா? எண்ணெயை ஊற்றணும். அப்போ அதில் 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகள். எப்படி இவங்க புத்தியுள்ள கன்னிகைகள்? ஏன்னா விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் வேணும் இல்லையா? இவங்க போகும்பொழுது தீவெட்டி ப்ளஸ் எண்ணெயும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பாத்திரத்தில். மிச்ச 5 கன்னிகைகள் பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாத கன்னிகைகள். எப்படி அவங்க புத்தி இல்லாத கன்னிகைகள்? ஆனால் அவங்க வெறும் தீவெட்டி மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க, கையில் எண்ணெய் எடுத்துகிட்டு போகல. அதனால் இவங்க புத்தி இல்லாத கன்னிகைகள், ஓகேங்களா? இவங்க போயிட்டே இருக்கும்பொழுது ரொம்ப இருட்டாயிடுது. இருட்டாடின உடனே சரி தூங்கலாமே சொல்லிட்டு 10 பேரும் தூங்குறாங்க. தூங்கும்பொழுது என்னாகுதுன்னா அவங்களுடைய விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. விளக்கு எரிய எரிய என்ன ஆகும்னா அந்தளவுக்கு எண்ணெயும் குறைஞ்சிக்கிட்டே வரும், ஓகேங்களா?
நடு ராத்திரியில என்ன ஆகுதுன்னா உரத்த சவுண்டு கேக்குது, மணவாளன் வருகிறார். உரத்த சத்தம் கேக்குது, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் உண்டாயிருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த 10 கன்னிகைகளும் கடகடன்னு எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு அவங்க போகிறதுக்கான தீவிட்டியை, அந்த விளக்கை வந்து ஆயத்தப்படுத்துகிறாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகளுடைய விளக்கு என்ன ஆகுது, ஆஃப் ஆயிடுது, எண்ணெய் இல்லாதனால ஆஃப் ஆயிடுது. புத்தி இருக்கிற கன்னிகைகளுடைய விளக்குகளும் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க எண்ணெய் எடுத்துகிட்டு போனதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தீவெட்டியில் எண்ணெயை ஊற்றுறாங்க. 5 பேரும் அவங்களுடைய தீவெட்டியில் எண்ணெயை வந்து ஊற்றி ஃபில் பண்ணுறாங்க. பார்த்த புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேரும் கேட்குறாங்க, மற்ற 5 பேர்கிட்ட உங்ககிட்ட எண்ணெய் இருக்குல்ல, கொஞ்சம் எங்களுக்கு தாங்களே, நாங்களும் ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இருக்கிற எண்ணெய் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும், உங்களுக்கு எப்படி நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, புத்தி இல்லாத கன்னிகைகள்னு இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? அவங்களும் வீட்டில் இருந்து போகும்பொழுது எண்ணெயை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இல்லையா? பாருங்க, இப்படியா வந்து புத்தி உள்ள கன்னிகைகளோ கடகடன்னு விளக்கு வச்சுக்கிட்டு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க. மணவாளன் போகிறதுக்கு போகும்பொழுது இவங்களும் கடகடன்னு போயிடுறாங்க. கல்யாண வீட்டுக்குள்ளே போய் பிரவேசிக்கிறாங்க. கல்யாண வீடோ கரெக்டாக இவங்களாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பூட்டு போட்டுடுறாங்க, கதவை வந்து பூட்டு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் லேட்டாக கன்னிகைகள், அந்த 5 கன்னிகைகள், புத்தி இல்லாத 5 கன்னிகைகளும் லேட்டாக வராங்க. அவங்கக்கிட்ட விளக்கு இல்லை இல்லையா, லேட்டாக வராங்க. லேட்டாக வரும்போது கதவு மூடி இருக்குது. இவங்க தட்டி தட்டி பார்க்குறாங்க, தட்டி தட்டி பார்த்து சோர்ந்து போயிட்டாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் கதவை தட்டி தட்டி சோர்ந்து போகிறாங்க இல்லையா. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதற்கு அவர் சொல்கிறாரு, உங்களை அறியேன் என்று மெரியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. கர்த்தருடைய இரண்டாம் வருகைன்னு ஒன்று நிச்சயம் இருக்கு, அவருடைய ரகசிய வருகை இருக்கு. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். சரிங்களா, நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில் செஞ்சு கர்த்தருடைய வருகைக்காக ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், விழித்திருக்கணும். ஏன்னா நம் கர்த்தர் எப்போ வேணாலும் வருவார் இல்லையா, நம்மளை எடுத்துக்கொண்டு போவார் இல்லையா. அவருக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம விழித்திருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். புத்தி இல்லாத கன்னிகைகளை போல அவருடைய சித்தம் என்னதென்று தெரியாம நம்ம இருக்கக்கூடாது. 25:13 மனுஷகுமாரன் வருகையின் 4வது நாளிகையாவது அறியாது இருக்கபடியா வெளித்திரிங்கள் அனைது மனக்கு மறுபாட்டு வசம். மறுசாரி நான் சொல்றேன், நீங்க கவனமா கேட்கணும். மனுஷகுமாரன் வருகையின் 4வது நாளிகையாவது நீங்க அறியாது இருக்கபடியால் வெளித்திரிங்கள். சரிங்களா, உங்களுக்கு சில்ட்ரன்ஸ். இப்போ நம்ம
பத்து கன்னிகையை ட்ராயிங் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஒரே ஒரு கன்னிகையை தான் நம்ம ட்ராயிங் பண்ண போகிறோம். அவங்க கையில் விளக்கு எடுத்துகிட்டு போகிற போல் ட்ராயிங் பண்ண போகிறோம். உங்களுக்கு பென்சிலில் ட்ராயிங் பண்ணால் தெரியலன்னு சொல்கிறீங்க, அதனால் ஸ்கெட்சில் ட்ராயிங் பண்ணுறேன். அதற்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு குட்டி வளையல் எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட வளையல் இல்லைன்னா ஏதாவது மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க, சரிங்களா? நான் பெருசாக ட்ராயிங் பண்ணுறேன், நீங்கள் சின்னதாக கூட ட்ராயிங் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃபேஸுக்கு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சின்ன மூடி அதில் வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கல்யாண வீட்டுக்கு போகும்போது ரொம்ப அழகாக போவாங்க இல்லையா, அவங்க தலைக்கு மேலே, சரிங்களா? தலைக்கு மேலே அழகாக கிளிப்பெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஃபேஸ் தான் ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கோம், ஐப்ரோஸ், அப்புறம் கண், அப்புறம் மூக்கு, வாய், காது, கம்மல், அழகா, சரிங்களா? கழுத்து, கல்யாண வீட்டுக்கு போகும்போது அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க, கரெக்டுங்களா? தெரியுதுங்களா? கைக்கு கூட இது போல் போட்டுக்கோங்க, சின்ன சின்ன ரவுண்டு மாதிரி போட்டுக்கோங்க, டிசைனாக இருக்கும். இப்போ நம்ம விளக்கு ட்ராயிங் பண்ண போகிறோம். கை வருது இல்லையா இந்த இடத்துல, உங்களுக்கு எப்படி விளக்கு ட்ராயிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது போல் நீங்கள் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் விளக்குக்கு என்ன என்ன வேணாலும் நீங்கள் மாடலாக ட்ராயிங் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறம் அவங்கெல்லாம் தலையில் முக்காடு போட்டுன்னு இருப்பாங்க, அதுக்காக ஒரு முக்காடு. அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அழகான பூக்கள். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை எப்படி வேணாலும் மாடலாக நீங்கள் உரையலாம், ஒரு ஓகேங்களா? இப்போ ஆன்டி கலர் அடித்து உங்களுக்கு காட்டட்டுமா? இப்போ நான் கலர் அடிச்சிட்டேன் பாருங்கள், தலைக்கு வந்து பிளாக் கலர், அப்புறம் அவங்க தலையில் வச்சுருக்கிற அந்த கிரீடம் மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு எல்லோ கலர், அப்புறம் அவங்க ஸ்கின்னுக்கு பிங்க்கு கலர், அப்புறம் அவங்களுடைய ஃபுல் ட்ரெஸ்க்கு க்ரீன் கலர், பூக்கெல்லாம் வந்து ரோஸ் கலர், அவங்களுடைய முக்காடு போட்டுருப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து ப்ளூ கலர் அடிச்சிருக்கேன், சரிங்களா? நீங்களும் அழகாக ட்ராயிங் பண்ணி கலர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நம்ம வசனத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மத்தேயு 25:13. இது போல் ட்ராயிங் பண்ணி வசனம் எழுதி ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க, ஓகேங்களா சில்ட்ரன்ஸ்? பிரைஸ்லா சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம 10 கன்னிகைகள் கையில் எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா தீவெட்டி, அதுபோல் ஒரு விளக்கு மாதிரி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ரொம்ப ஈஸி, நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ரொம்ப ஈஸியான கிராஃப்டை ஆன்டி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதுக்கு தேவையானது ஒரு சின்ன சாட்டு, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் இது போல் மெலிசாக ஒரு சார்ட்டு கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இவ்வளோதான், இதை வச்சு பண்ணலாமா? ஸ்கேல் எடுத்துக்கோங்க, பென்சில் எடுத்து இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் கோடு போட்டுக்கோங்க, தெரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும், இப்படி மடிச்சிக்கணும், என்ன பண்ணணும், இப்படி மடிச்சிக்கணும், இப்படி மடிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா
கத்திரிக்கோல் எடுத்து இந்த கோடு வருது இல்லையா இந்த கோட்டு வரைக்கும் கட் பண்ணோம் உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க அவங்க உங்களுக்கு நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்களா கத்திரிக்கோல் கத்தி அதெல்லாம் வந்து நீங்களா யூஸ் பண்ணாதீங்க இது போல நீங்க சின்ன சின்னதா அந்த பென்சில் கோடு வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க இது போல பாருங்க இது போல ஃபுல்லா கட் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் இப்படி விரிச்சுக்கோங்க ஓகேங்களா விரிச்சிட்டு இப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க சுத்திக்கோங்க சரிங்களா தெரிதுங்களா என்ன பண்ண இப்படி எடுத்து விரிச்சி ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணோம் ஸ்டேப்லரில் இங்கே ஒரு பின் அப்புறம் இங்கே ஒரு பின் ஓகேங்களா எப்படி இருக்கு தெரிதுங்களா விளக்கு மாதிரி இருக்கா இருங்க பின் இங்கே ஒரு பின் அடிக்கணும் அப்புறம் இங்கே ஒரு பின் எப்படி இருக்கு இது போல நீங்களும் அழகா பண்ணி பாருங்க சரிங்களா அந்த 10 கன்னிகைகள் கையில எடுத்துட்டு போனாங்க இல்லையா தீவிட்டி இது போல நீங்க பண்ணி பாக்குறீங்களா அந்த கிராஃப்ட பிரைஸ் அலார்ட் கதை கேட்டீங்களா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இப்ப நம்ம கேள்விக்குள்ள போலாமா கதையில் பார்த்த 10 கன்னிகை கையில என்ன வச்சிட்டு இருந்தாங்க அந்த 10 கன்னிகையும் கையில என்னென்ன வச்சுட்டு இருந்தாங்க இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 1 க்வெஸ்சன் நம்பர் 2 எத்தனை கன்னிகைகள் தூங்கி விட்டாங்க இந்த கதையில எத்தனை கன்னிகைகள் தூங்குறாங்க இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 2 கதையில வந்து மணவாளன் வரார் இல்லையா அவர் எந்த வேளையில் வந்தார் இந்த கதையில மணவாளன் எந்த நேரத்தில் வந்தார் இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 3 இந்த கொஸ்டின்கெல்லாம் நீங்கள் பதில் என்ன பண்ணணும் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்பணும் கிராஃப்ட்டு ட்ராயிங் மெமரி வசன் என்ன பண்ணணும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைக்கணும் சில்ட்ரன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கிஃப்ட் வேணும் இல்லையா இந்த விபிஎஸ்ல கலந்துக்குன்னா உங்கள் எல்லாருக்கும் கிஃப்ட் வேணும்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா இன்னைக்கு எப்படி விபிஎஸ்ல சந்தோஷமாக கலந்து கொண்டீங்களோ அது போல நாளைக்கு விபிஎஸ்ல சந்தோஷமாக கலந்து கொள்ளுங்க கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் பாய்